மாணவர்களே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது தொடரற்ற பெருக்க பல்வடிவுடைய டிஎன்ஏக்கள். சுருக்கமாக வந்து இங்கிலீஷில் சொல்கிறாங்க ஆர்ஏபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ஏபிபிடி ஆர்ஏபிடி அப்படிங்கிறது தனிமைப்படுத்தப்பட்ட டிஎன்ஏவின் பல்வேறு இடங்களில் காணப்படக்கூடிய நிரப்பு பகுதிகளுக்கு எதிராக சிறந்த முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு முதன்மையை பயன்படுத்தி மரபணு குறிப்பான்களை அடையாளம் காணும் முறை தான் இந்த தொடரற்ற பெருக்க பல்வடிவுடைய டிஎன்ஏக்கள் அப்படிங்கிறது. புரியுங்களா? அதாவது ஒரு டிஎன்ஏ ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட டிஎன்ஏ, நல்லா இருக்குங்க, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட இந்த மாதிரி ஒரு டிஎன்ஏ இருக்குது. இந்த இதில் வந்து பல்வேறு இடங்களில் காணப்படும். இப்போ இது ஒரு டிஎன்ஏ, இதில் வந்து தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி தானே, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி, இதில் கூடிய பல்வேறு இடங்கள், இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் காணப்படக்கூடிய நிரப்பு பகுதிகள். நிரப்பு பகுதியில் என்ன தான் இதுக்கு ஒரு இன்னொரு ஒத்திசைவான ஒன்று வரணும் இல்லை டிஎன்ஏ, ஸோ அது நிரப்பு பகுதிகள் அப்படிங்கிறது இங்கிட்டு வருது. நிரப்பு பகுதிகளுக்கு எதிராக சிறந்த முறையில் உருவாக்கப்பட்ட முதன்மையை பயன்படுத்தி, இது வந்து ஒரு இது முதன்மைங்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு, இதுதான் முதன்மை. இதை பயன்படுத்தி மரபணு குறிப்பான்கள், இதுக்குரிய மரபணு குறிப்பான்கள், இது அதை அடையாளம் காணக்கூடிய முறை தான் இந்த ஆர்ஏபிடி. புரியுதுங்களா? அதாவது ஒரு டிஎன்ஏ, அதில் வந்து ஒன்றை தனிமைப்படுத்தியாச்சு. ஸோ இதுக்கு வந்து எதிராக இன்னொன்று வரும் பார்த்தீங்களா, அதை கண்டுபிடிக்கக்கூடிய முறைக்கு தான் என்னது ஆர்ஏடிபி ஆர்ஏபிடி அப்படிம்பாங்க. புரியுதா? சரி, இப்போ அடுத்து அதில் என்ன சொல்கிறாங்க, வேறு ஒரு முறை இன்னொரு இணையொத்த டிஎன்ஏ அருகில் உள்ள எதிர் டிஎன்ஏ இலையில் இருந்தால் இந்த வினை டிஎன்ஏவின் அப்பகுதியை பெருக்க உதவும். அதாவது இன்னொரு இணையொத்த டிஎன்ஏ அருகில், இன்னொரு இணையொத்த டிஎன்ஏ அருகில் உள்ள எதிர் டிஎன்ஏ இலையில் இருந்தால், எதிர் டிஎன்ஏ இலையில் உள்ளன்னு அர்த்தம், அதாவது இந்த வினை எப்படி புரியுதுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. இதில் ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு, இன்னொன்று இருக்குது. இப்போ இதுக்கு ஒன்று வரும், இதுக்கு ஒன்று வரும். புரியுதுங்களா? இதனுடைய இன்னொரு இணையொத்த டிஎன்ஏன்னு அர்த்தம், இதனுடைய இணையொத்தது இது. புரியுதுங்களா? இந்த இணையொத்த அந்த டிஎன்ஏவில் பக்கத்தில் வந்து எது டிஎன்ஏ இலையில் இருந்தால், இதுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏல இருந்தால் இந்த வினை டிஎன்ஏ பகுதியை பெருக்க முடியும். இது வந்து இந்த பகுதியை வந்து பெருக்கிறதுக்கு உதவும் அப்படிங்கிறாங்க. சரி, நுண் சாட்டிலைட்டுகள் போன்ற ஆர்ஏபிடி பெரும்பாலும் சிற்றினங்களுக்குள் உள்ள மரபியல் ஆய்வுகளுக்கு பயன்படுகிறது. நுண் சாட்டிலைட் அப்படிங்கிறது குரோமோசோம் தான், வேறு ஒன்றும் இல்லை. குரோமோசோமில் இருக்கக்கூடிய அந்த ஜீன் ஆர்ஏபிடிக்கில் வந்து பெரும்பாலும் சிற்றினங்களுக்குள் உள்ள மரபியல் ஆய்வுகளுக்கு இது பயன்படுத்தான். புரியுதுங்களா? குரோமோசோம் தான், நுண் சேட்டிலைட் அப்படிங்கிறது குரோமோசோமில் ஒரு வகை, அது வந்து ஆர்ஏபிடியில் பெரும்பாலும் சிற்றினங்களுக்குள்ள மரபியல் ஆய்வுக்கு பயன்படுது. என்றாலும் சிற்றினங்களுக்குள் நெருங்கிய உறவுகளை உடைய சிற்றினங்களுக்குள் உள்ள உறவுகளை தொடர்பு படுத்துவதற்கு இன பரிணாம ஆய்வுகள் வெற்றிகரமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த பரிணாம ஆய்வு தான் பயன்படுத்தப்படுகிறது. இருந்தாலும் ஆர்ஏபிடி பகுப்பாய்வு முடிவுகள் பிரதிபலிக்க கடினமாக உள்ளதும் வெவ்வேறு தாவர படிநிலையில் உள்ள அமைப்பில் வந்து ஒத்ததாக இருப்பது உட்கரு சார்ந்ததாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. உட்கரு சார்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டிஎன்ஏ மட்டும் பார்க்கக்கூடாது, உட்கரு சார்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இது ஒரு குறைபாடாக இருக்குது இதில். சரி, இப்போ அந்த மூலக்கூறு வகைப்பாட்டினுடைய முக்கியத்துவம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். இது பாதுகாக்கப்பட்ட மூலக்கூறு வரிசை பயன்படுத்துவதன் மூலம் தாவரங்கள் மற்றும் விலங்குகளினுடைய மிக அதிக எண்ணிக்கையிலான இனங்களை வந்து கண்டறியலாம். இனங்களை கண்டறியறதுக்கு இந்த வகைப்பாடு பயன்படுது. டிஎன்ஏ தரவுகளை பயன்படுத்தி உயிரினுடைய பல்வகைமைத்தன்மை அதுக்குரிய அந்த பரிணாம முறையை வந்து ஆராயலாம். டிஎன்ஏ வகைப்பாடு தாவர புவிய அமைப்பு ஒரு முக்கியமான பங்காற்றுகிறது. இது மரபணு தொகுப்பு வரைபடம் ஜீன் மேப் உருவாக்குறதுக்கும் பல்லுயிர் பாதுகாப்புக்கும் உதவுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ சார்ந்த குறிப்பான்கள், டிஎன்ஏ சார்ந்த மூலக்கூறு ஆய்வுகளை வடிவமைப்பதற்கு மூலக்கூறு வரை முறைப்பாட்டிலும் பயன்படுகிறது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு
புரியாத மாதிரி தான் இருக்கும். பொறுமையாக அதை படித்தா தான் இந்த டிஎன்ஏ இதை பற்றி தெரியும், புரியுங்களா? அடுத்தது வந்து பாருங்கள், டிஎன்ஏ வரி குறியீடுகள், அதாவது பார்கோடிங். தமிழோட இங்கிலீஷில் உங்களுக்கு ஈஸியாக புரியும், பார்கோடு. நீங்கள் பார்கோடுங்கிறது எல்லா இடத்துலையுமே இப்போ பார்கோடு வந்துடுச்சு. ஒரு துணி கடைக்கு போனாலும் அந்த ஸ்டிக்கரில் என்ன செய்வாங்க, பார்கோடு போட்டிருப்பாங்க. அந்த கம்ப்யூட்டரில் என்ன செய்வாங்க, அந்த பார்கோடு மிஷினை வச்சு அதை ஸ்கேன் பண்ணால் அந்த துணி என்ன மெட்டீரியலு, அதுக்குரிய என்ன ரேட்டு, வாங்கின ரேட் என்ன, விற்கிற ரேட் என்ன, அதனுடைய எல்லா டீட்டெயிலும் சிஸ்டத்தில் வந்துடும். உடனே பில்லை வந்து போட்டுருவாங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி தான் இந்த பல்பொருள் அங்காடி, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனீங்கன்னா தெரியும். அந்த அங்காடியில் வந்து பன்னாட்டு உற்பத்தி பொருள் பொது குறியீடுன்னு சொல்கிறாங்க, பார்த்தீங்களா? யூனிவர்சல் ப்ராடக்ட் கோடு, யூபிசி. அந்த குறியீட்டை வேறுபடுத்துவதற்கு இந்த பார்கோடு ஸ்கேனர் வந்து பயன்படுத்துவாங்க, புரியுதா? பார்த்துருப்பீங்க ஸ்கேன் பண்ணுறது. அதே மாதிரி தான் ஒரு சிற்றினத்தை மற்றொன்றிலிருந்து நம்ம வேறுபடுத்தி காட்டுறதுக்கு இந்த பார்கோடு வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அதில் டிஎன்ஏ வரி குறியீடுதல், டிஎன்ஏ வந்து ஸ்கேன் பண்ணாங்கன்னா தெரிஞ்சு போயிடும். இதில் டிஎன்ஏவில் அதாவது ஜீனோமில் உள்ள ஒரு நிலையான பகுதியிலேருந்து ஒரு மிக குறுகிய மரபணு வரிசையை பயன்படுத்தி வகைப்படுத்தும் ஒரு முறை தான் இது, புரியுதுங்களா? ஒரு மிக குறுகிய மரபணு வரிசையை பயன்படுத்தி வகைப்படுத்தக்கூடிய முறை தான். ஸோ டிஎன்ஏ அளவில் வந்து வகைப்படுத்துகிறாங்க உயிரினங்களாக தான், வேற ஒன்றும் இல்லை. இதில் வந்து பிசிஆர் பெருக்கம் மற்றும் மரபணு குறிப்பான், புரியுதுங்களா? இதை வரிசைப்படுத்துதல் ஆகியவை இதில் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு தாவரத்தை வந்து அடையாள காலம் பயன்படுத்தப்படும் இந்த மரபணு வரிசை, மரபணு வரிசைக்கு என்ன பேர், டிஎன்ஏ குறிச்சொற்கள் அல்லது டிஎன்ஏ வரி குறியீடுகள்பாங்க, அதாவது பார்கோட், வேற ஒன்றும் இல்லை, டிஎன்ஏ பார்கோடு தான். ஸோ இந்த பால் ஹேபர்ட் 2003 வந்து இந்த டிஎன்ஏ வரி குறியீடுல முன்மொழிந்தார். இவர் தான் வந்து இந்த வேலையை செஞ்சுருக்கார். அவர் வந்து டிஎன்ஏ வரி குறியீடு தந்தை அப்படின்னு அழைக்கப்படுகிறாராம். இவர் ஒன்மார்க்கில் நீங்கள் பார்த்துங்கப்பா, டிஎன்ஏ வரி குறியீடுகளின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டால் படிச்சுக்குங்க. அப்புறம் வந்து இந்த வரி குறியீடுதல் வந்து தாவரங்களை பயன்படுத்தக்கூடிய பயனுள்ள ஜீன் பகுதிகள் என்னென்ன, எம்ஏடிகே அப்புறம் ஆர்ஹெச்சிஎல், இது வந்து பயன்படுத்துகிறாங்க. இது வந்து எங்கே இருக்குதுன்னா பசுங்க இணையத்தினுடைய இரண்டு மரபணுக்களில் இருக்குது அப்படிங்கிறாங்க. தாவரங்களுடைய வரி குறியீட்டு பகுதிகளாக இது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இது வந்து புரியுதுங்களா, இப்போ ஒரு தாவரம் இன்னொரு தாவரம் அந்த ஒற்றுமை வேற்றுமைக்கு இந்த பார்கோடை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ சில இனங்களில் வந்து அறியப்படாத இனங்கள் ஜீன் வரிசை, ஜீன் வங்கி, முன்பே சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள்லேருந்து பிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு வலை நிரல் நெட்டு, ஸோ அதை வந்து என்ன செய்கிறாங்க, ஒப்பிட்டு ஒத்திசைவு செய்யப்படுகிறது. அப்புறம் இந்த டிஎன்ஏ வரி குறியீடுனுடைய முக்கியத்துவம் என்னென்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அந்த முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தா, உயிரினங்களை அடையாளம் காணலாம், வகைப்படுத்துதல் இதெல்லாம் பயன்படுது, பல்லுயிர் தன்மை அதை வந்து வரையறுக்க வரைபடமாக உதவுகிறது, அப்புறம் வந்து தொழில்நுட்பத்திற்கு பெரிய தரவுதளங்கள் மூலம் ஒப்பிடுவதற்கான திறமை, வரி குறியீடுதல் பகுதி குறித்த முன்னறிவும் தேவைப்படுகிறது. அப்போ டிஎன்ஏ வரி குறியீடுதல் என்பது முழு தாவரத்தையோ துண்டாக்கப்பட்ட தூளாக்கப்பட்ட தாவரம் மாதிரி அடையாளம் காணலாமா, பார்த்துங்க. ஒரு முழு தாவரமோ அல்லது துண்டை, ஒரு தாவரம் துண்டாக போச்சு, ரெண்டு ரெண்டாக போச்சுனாலும் அதையும் நம்ம அடையாளம் காண்றதுக்கு ஒரு நம்பகத்தன்மையுடைய ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த டிஎன்ஏ வரி குறியீடுதல், புரியுதுங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு வகைப்பாடு, பாரம்பரிய வகைப்பாட்டுக்கும் நவீன வகைப்பாட்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் கொடுத்துருக்காங்க. அந்த வேறுபாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய வகைப்பாட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாரம்பரிய வகைப்பாடு இது பழைய வகைப்பாடு, ஆல்ஃபா வகைப்பாடுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா. அதே மாதிரி இது டார்வினுக்கு முந்தைய காலம். அதே மாதிரி இதில் அடிப்படை அழகு என்னது, சிற்றினங்கள்னு சொல்லியிருக்கோம், நிலையானதாக சொல்லியிருக்காங்க. புறப்பண்புகள் அடிப்படையாக தான் வச்சு வகைப்படுத்தியிருக்காங்க. சில மாதிரிகளின் கூர்நோக்கு அடிப்படை, அதாவது சில பண்புகளை அடிப்படையாக தான் வச்சு வகைப்படுத்தியிருக்காங்க பாரம்பரிய வகைப்பாடு, புரியுதுங்களா? அடுத்து நவீன வகைப்பாடுன்னு எடுத்துட்டோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறாங்க, புதிய வகைப்பாடு, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஒமேகா அல்லது என்னது உயிரிய முறைமை அல்லது ஒமேகா, அந்த மாதிரி மூணு பெயர் அதுக்கு இருக்குது இந்த புதிய வகைப்பாட்டுக்கு. இது டார்வினுக்கு பிந்தைய காலம். இதில் அடிப்படை அழகு சிற்றினங்கள் சொன்னோம். இதில் வந்து அடிப்படை அழகான சிற்றினங்கள் மாறும் நிலையில் உள்ளது அப்படிங்கிறாங்க. அது சிற்றினம் தான் அடிப்படை அழகுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது சிற்றினம் மாறும் அப்படிங்கிறாங்க.
இது வந்து புறப்பண்புகள் மட்டும் இல்லாமல் இனப்பெருக்க பண்புகள், மூலக்கூறு தரவுகள், பரிணாம உறவுகள் இதெல்லாம் அடிப்படையாக வச்சு இந்த வகைப்படுத்துகிறாங்க தாவரங்களை. பெருமளவு மாதிரிகளின் கூர்நோக்கு, அதாவது என்னென்னா சாம்பிள்ஸ் வந்து நிறைய சாம்பிள்ஸ் மாதிரினா என்ன அர்த்தம், சாம்பிள்ஸ் ஒரு தாவரத்தை வந்து பார்த்து முடிவு பண்ணாமல் ஒரு 10 தாவரங்கள் அந்த இனத்தை டெஸ்ட் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணி அதை கவனித்து அப்புறம் வகைப்படுத்துகிறாங்க. அப்போ இது வந்து ஒரு என்ன செய்யலாம், உங்களுக்கு ஒரு 3 மார்க்லேயோ அல்லது ஒரு 5 மார்க்லேயோ கேட்கலாம், புரியுதுங்களா. அதனால் இந்த பாரம்பரிய வகைப்பாடு மற்றும் நவீன வகைப்பாடுக்குரிய வேறுபாடுகள் யாவைன்னு கேட்டால் இதை நல்லா கொஞ்சம் தரவை படிச்சுங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த டாபிக் கொஞ்சம் புரிகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், புரியுங்களா. அதனால் இது எல்லாமே என்னதான் கம்ப்யூட்டர் பேஸ்டு, அப்புறமே கணினி சம்மந்தப்பட்ட அந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் இதில் வருது. அதேமாரி கொஞ்சம் அந்த டிஎன்ஏ அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஒரு தடவை 2 தடவை படிச்சிங்கன்னா அது ஈஸியாக புரியும், புரியுங்களா. அடுத்த டாபிக் அடுத்த வீடியோவில் சந்திப்பு நேர்களே, நன்றி, வணக்கம்.